நேத்து நான் பண்ண காரியத்துக்கு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன வந்து மன்னிச்சிருங்க. எனக்கு கேக்குது உங்க மைண்ட் வாய்ஸ் வந்து நல்லாவே வந்து கேக்குது. சோ இருந்தாலும் என்ன பண்றது, நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு பண்ணிதான் அந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன். ஆனாலும் வந்து இத்தனை பேர் வந்துட்டு சீரியஸா வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து தெரியல. ஒருவேளை அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டது வந்துட்டு ஒருவேளை ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை விட்டு நான் நேற்று வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல வந்து இந்த ட்ரெண்டிங் டேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மொபைல் அண்ட் வெப்சைட் ரெண்டு இடத்துலையுமே வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரெண்டிங் டேப்ல இருக்கிற வீடியோஸ், ஸோ அந்த ட்ரெண்டிங் டேப்ல வந்துட்டு என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குது, காமெடியா இருக்கா இல்லை சீரியஸான வீடியோஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நாம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற வீடியோ, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் பாவங்கள் அப்படின்ட்டு அந்த பரிதாபங்கள்னு ஒரு சேனல் வந்துருக்கு. ஸோ அந்த கோபி சுதாகர் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட வீடியோஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 20 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் வியூஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு எப்போ வந்து வீடியோ போட்டாலுமே இவங்க வந்து ட்ரெண்டிங் பேஜில் வந்து வந்துடுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது செகண்டில் இருக்கிறது என்ன, செகண்ட் ட்ரெண்டிங் டாப் 2 அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு தமிழ் ட்ரெய்லர் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ ஆர் மாதவன், ஸோ மாதவன் நடிச்சிருப்பார் போல. இது வந்து ஏதோ நம்பி விளைவு அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு ட்ரூ ஸ்டோரி வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ட்ரெய்லர் வந்து பார்க்கல. ஸோ பார்த்துருந்தீங்களா நீங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது, ஸோ தேர்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலி த பிக் டே இஸ் இயர் அப்படின்னு போட்டுட்டு ராம் வித் ஜான். ஸோ இது வந்து இவங்க கப்புள் வ்ளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் கப்புள் வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தம்ப்னெயிலில் பார்த்தாலே தெரியுது இது வந்து இந்த ரிமோ படத்தில் வரும்ல, ஸோ அந்த சீன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு ஒன்று வந்து நல்லா தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வந்துட்டு கப்புள் யாராவது வந்துட்டு வீடியோ வந்து போட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து நல்லா ரீச் ஆகும், ட்ரெண்டிங்லேயும் வர சான்சஸ் இருக்கும். ஸோ யாராவது வந்து கப்புள்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ட்ரை வந்து பண்ணி பாருங்களேன். ஒரு ட்ரை தான், நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி வந்து நீங்களும் வந்து ரீச் ஆகி ட்ரெண்டிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஃபோர்த்தில் இருக்கிறது யார் அப்படின்னு, யார் அது, கிச்சன் டூர் பிரியங்கா. ஸோ பிரியங்காக்கா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேயே வந்துட்டு ஆல்ரெடி வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் நான் பார்த்ததில்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து வந்துடும். அண்ட் அடுத்தது, ஸோ இது டாப் 4, டாப் 5, 5th போர்ஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் மாரோ வீடியோ கவின். அட, நம்ம பிக் பாஸ் கவினுங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஏற்கனவே ஒரு இவர் நடித்த பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த பிக் பாஸ் வந்துட்டு இப்போ இன்னொரு பிக் பாஸே வரப்போகுது. இப்போ தான் வந்துட்டு இவரோட வீடியோவே ஒன்று வந்திருக்கு யூடியூப்பில். ஸோ இது என்னன்னு தெரியல, மேபி வந்து சாங்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆல்பம் சாங்காக கூட இருக்கலாம், இல்லை மூவியாக என்னென்னு வந்து சரியாக தெரியல. ஸோ பரவாயில்ல, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவரோடது வந்துட்டு வருது. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிரலாம், பிக் பாஸ்க்குள்ளே போனால் நம்ம ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து மூவிஸ் சான்சஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நினச்சி தான், மூவிஸோ இல்லை ஏதாவது ஒரு சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு ரீச் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோ இல்லை ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருக்காங்களா? ஸோ எனக்கு வந்து தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் பிக் பாஸ் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். ஸோ இந்த பிடிஎஸ்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து போட்டேன் அப்படின்னா வந்து காப்பரேட் ஆயிரும், சரி சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நான் ப்ளே பண்ணல, சும்மா நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஏதோ வந்துட்டு சாங் ஆர் டான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ இதை பற்றி எனக்கு வந்து சரியாக வந்து தெரியல. ஸோ என்னன்னு தெரியல. அடுத்தது என்னது பாயிண்ட், டைம் பாருங்கள் இந்த இது வீடியோவோட செகண்ட்ஸு, 0.26 செகண்ட்ஸு. ஆனால் வந்து வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ 2.7 மில்லியன், அதாவது 27 லட்சம். அடசாமி, என்னங்க இது, ஏதோ கேரட் டு ரேடிஷ் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு. ஸோ ஓகே, ஷார்ட்ஸ், இதை நோட் பண்ணணும், ஷார்ட்ஸ். ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஸோ நான் கூட என் சேனலெல்லாம் வந்து போட்டிருக்கேன், நார்மல் வீடியோவோட இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிக்டாக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இது. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் கொண்டு வந்திருக்காங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறது தான் அந்த யூடியூப் ஷார்ட்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா 2.7 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஓகே பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு உள்ள போடுற வீடியோஸ்லாம் இவ்வளோ வந்து ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்று. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போகிறதுனால வரதில்ல, அவங்களும் வந்து ஒரு சில ஹார்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து வருது, நம்ம அதை வந்து எதுவும் குறை சொல்ல விரும்பல. ஓகேவா? ஸோ அடுத்ததுக்கு என்ன போகிறோம், இங்கே வருதுங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த வருஷத்தில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
குக் வித் கோமாளி தாங்க. ஸோ மீம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு டிவி ஷோஸாக இருக்கட்டும், மக்கள் வந்து பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி தாங்க. ஸோ இது வந்து ஷோ ட்ரெண்ட் ஆகிற தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ. ஸோ ப்ரோமோட செகண்ட்ஸ் வந்து பாருங்கள் 0.20, ஸோ 20 செகண்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் வந்துருக்கு. ஸோ அப்படியே லைனாக வந்துருக்கு ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ட்ரெண்டில் வரும், அது என்னது துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ். ஆ இருந்துருங்க, நீங்கள் யாரை நினச்சிங்க, அவரை நினச்சிங்களா? ஸோ இல்லைங்க, அவர் இல்லையாமாங்க, அவருக்கு பதிலாக இவர் ஆமாம். ஸோ இவர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு வந்து ஒரு சில டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வராரா இல்லை அவர் வராரான்ட்டு. ஓகே, அடுத்தது இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபீட் சந்தோஷ். ஓ, கர்ணன் படத்தில் இருக்கிற நம்ம குக்கு குக்கு அவங்க. ஸோ அதாவது அந்த பாட்டு வந்ததுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கு குக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து ரீச் ஆயிருச்சுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ரெண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 minutes வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி இந்த ட்ரெண்டிங்கில் வீடியோஸ்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு வந்து வியூஸ் அதிகமாக ஆயிடுச்சுனா ட்ரெண்டிங்கில் வரும் அப்படின்னு அப்படிங்கிறத வந்து யூடியூப் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து சாங் வந்து விட்டுருப்பாங்க போல். ஸோ கர்ணன் இருந்து விட்டுருக்காங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி வந்து வருது. அண்ட் அடுத்தது இதுதாங்க வந்து ரொம்பவே வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு புரியவே இல்லை. ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்துட்டு பப்ஜி வர்றதுக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஸோ அப்போவே வந்து வந்துருச்சு ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து ஹிட் ஆகி அது வந்து பேனே ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம்லாம் வந்துட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முடியலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்பயும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலேஜ் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெறித்தனமாக விளையாண்டுட்டு இருப்பானுங்க. நம்மளாம் வந்து விளையாண்டதில்லை. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, மச்சான் வீடு வந்து இடிச்சிட்டாங்கடா அப்படின்னு. நம்ம வந்து என்னடா அது உங்கள் வீடு இடிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை மச்சான் கிளானில் வந்து விட்டுட்டேன் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரே டென்ஷன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் விளையாண்டு இருக்கு. நீங்கள் என்ன விளையாடுறீங்களா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சார்? ஸோ இது வந்து எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியாதுங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவி. ஸோ வக்கீல் சாப் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்துட்டு 32 million வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது சம்திங் எந்த லாங்குவேஜ்னு வந்து தெரியலங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து சுல்தான் ஓகேவா. ஸோ சுல்தான் வந்து ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு. அண்ட் அந்த சுல்தான் படம் வந்துட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தேன், யூடியூப்பில் இந்த ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பாங்களா. ஸோ அந்த ரிவ்யூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இர்ஃபான்ஸ் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அந்த இன்டர்வல் முன்னாடி ஒரு படம் திருப்பி இன்னொரு படம் பார்த்த மாதிரி ரெண்டு படம் பார்த்து ஃபீல் இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்களா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் இங்கே வருதுங்க சீரியல், எங்கடா சீரியல்லாம் காணமே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சீரியல் தாங்க கருமோ அப்படி வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து தப்பாக சொல்ல, யாராவது லேடிஸ் யாராவது பார்த்துட்டு தப்பான்னு நினச்சிக்காதீங்க. ஸோ சீரியல் வந்து பாருங்கள், உங்களுக்கு டைம் பாஸ் அது பாருங்கள். ஸோ இது ரோஜா செம்பருத்தி அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு. ஆ மும்பை இந்தியன்ஸ், ஆ மும்பை இந்தியன்ஸ் அரைவ் இன் சென்னை அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்துருக்கு. என்ன நீ மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணுற தமிழ்நாட்டில் இருந்துட்டு அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. ஸோ நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுங்க, நான் மும்பை தானே சப்போர்ட் பண்ண முடியும், நான் போய் சென்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா ஓகேவா. ஸோ ஆயாம மும்பை இந்தியன் ஃபேன், நீங்கள் என்ன சிஎஸ்கே ஃபேனா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தோணுது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியே தானே இருக்குது. ஓகே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து சீரியல். அப்புறம் அடுத்தது உன்னால் முடியாது தம்பி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பட்டாசு. ஸோ நம்ம அஸ்வின் குக் வித் கோமாளி அஸ்வின் தானே ஒரு பேர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் போல். அது வந்து நம்ம ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. 10 million வியூஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ 1 crore பேர் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட உண்டியில் RX 100, உண்டியில் RX 100 வந்து நீங்கள் அதை நினைக்காதீங்க. ஸோ இவங்க இந்த மாஸ்டர் படத்தில் நடித்தாங்களே, ஸோ இவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பிகைன் வாட்ச் சம்மந்தமான வீடியோ வந்து போல். ஸோ இதுதாங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் அப்புறம் நியூஸஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 or 12-15 வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்து பார்ப்போம். ஸோ அப்கமிங் டேஸில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை பற்றி வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ இதுதாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு அகெயின் ஒரு நியூ ட்ரை தான். ஸோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.